ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் கறி அதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டையும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான காய் நான் வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு கேப்சிக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு தூள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டு கடு சேர்த்து கட் பண்ணியிருக்க வ வெ வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் தனியாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு ஒரு செகண்ட் விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்ச பட்டளை அவங்க துளி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு மறுபடியும் காயை வேக விடுங்க இந்த ஸ்டேஜில் காயை முக்கா வேண்டிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கினேன் எனக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் கசகசா சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்டாகட்ட ருப்பி எடுத்து அதையும் அதில் சேர்த்து நல்லா கலறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா கலரி விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டான வெஜிடேபிள் கறி ரெடி சப்பாத்தி பூரி தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி செஞ்சேன் சூடாக சப்பாத்தி செஞ்சுட்டு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்